ஹலோ வியூவர்ஸ், தமிழ் சினிமாவில் நிறைய புது புது டைரக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அஸ்வந்த் மாரிமுத்து, இவரோட டைரக்ஷனில் அசோக் செல்வன், ரித்திகா சிங், வாணி போஜன், எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து கேமியோ அண்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக டைரக்டர் கௌதம் மேனன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ரமேஷ் திலக் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க திடீர்னு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க, மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க நினச்ச மாதிரி லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமையல. அதே டைமில் ஹீரோ வந்து அவரோட ஃபஸ்ட்டு க்ரெஷ் வந்து மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து எப்படி காம்ப்ளிகேட் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, அதை வந்து அவர் யூஸ் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் மிச்ச படத்தோட கதை. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டே ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஃபன், காமெடி, ஃபேண்டசி, லவ், சஸ்பென்ஸ், ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே, ஒரு சில விஷுவல் ப்ளீஸிங் எலமெண்ட்ஸோட வந்திருக்கிற படம் தான் ஹோ மை கடவுளே. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட முதல் பாசிட்டிவே அசோக் செல்வன் ஒரு 3 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. செட் ஆகாத வாழ்க்கையில் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த அர்ஜுன் கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரோடு சேர்ந்து வந்து ரித்திகா சிங், இவரோடு சேரும்போது அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லிஃப்ட்டுக்குள்ளார கோபமாக போவாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் ரித்திகா சிங் நான் ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சீன் வந்துருக்கும். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் அசோக் செல்வன் வந்து ரித்திகா சிங்கிட்ட நான் ஒரு பையன்டி அப்படின்னு சொல்கிற சீன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கும். இவங்களோட சேர்ந்து வந்து சீரியல் நயன்தாரான்னு சொல்லப்படுற வாணி போஜன், தமிழில் தான் இவங்களுக்கு வந்து டெபியூ ஃபிலிம், ஆனால் முதல் படம் மாதிரி இல்லாமல் லைவ்லி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அடுத்த அசெட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, இவர் இந்த கேரக்டரில் நடித்தா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதையும் அவர் ஆப்டாக ரொம்ப கேஷுவலாக நடிச்சிட்டு போயிருக்காரு. இவரோட சேர்ந்து ரமேஷ் திலக், இவர் கொடுக்குற ஒன்லைன் கவுண்டர் வந்து ஒரு சில இடத்துல வந்து சிரிக்க வைக்குது. ஆனால் சாராவோட காமெடி, காமெடியன் ஆக்டர் சதீஷோட காமெடி மாதிரி இந்த படத்துலேயும் சிரிப்பே வர வைக்கல. இருந்தாலும் அவரோட எமோஷனல் சீன்ஸில் ஓகேவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அடுத்தது கௌதம் மேனன், இந்த படத்தில் வந்து டைரக்டராகவே வராரு. இவர் இந்த படத்தில் இருக்கிறதுனால என்னன்னு தெரில, விதுவோட சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரெமோ படம் மாதிரியும், செகண்ட் ஹாஃப் வந்து அச்சம் என்பது மடமையடா படத்தோட ஃபீலை வந்து கொடுக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பைக்லேயே கேரளா போவாங்க. அந்த இடத்துல வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடாவில் வர சினிமோட்டோகிராஃபி மாதிரி இந்த படத்துலேயும் சினிமோட்டோகிராஃபி கிளாஸாக அமைஞ்சிருக்கும். படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், கேரளா சாங்காக வர கதை கதை சாங்கும் சரி, ஹையோ ஹையோ கொள்ளுறாளே அந்த சாங்கும் சரி, ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவரோட பிஜிஎம் படத்துக்கு வந்து நிறைய சீன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த சர்ச் கீபோர்டு மியூசிக்கை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். லாஸ்ட் டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து, 2018 சவுத் கொரியன் டிவி சீரீஸாக ரிலீஸ் ஆன ஃபெமிலியர் ஒய்ஃபோட கதையும் இந்த படத்தோட கதையும் மோரர்லஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அதோட ஒன்லைனை மட்டும் எடுத்துகிட்டு படத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ப்ளீஸிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட கொடுத்துருக்காரு டைரக்டர். படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினாக வர ரித்திகா சிங் நிறைய சீன்ஸில் வந்து அவங்களோட லிப்சிங்க் வந்து செட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸில் கம்மியான எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுனால நிறைய சீன்ஸில் வந்து அவங்களோட முகம் சிடுமூஞ்ச மாதிரியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வர டபுள் மீனிங் டைலாக்ஸ் இருந்தாலும் வந்து மூஞ்சி சொல்லிக்க வைக்கல. படத்தோட அடுத்த நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே, படம் என்னதான் ப்ளீஸிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப ஸ்லோவாகவே போகுது. இதெல்லாம் மறந்துட்டு ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, சிவா மனசில் சக்தி அந்த படங்கள் மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீலை வந்து கொடுக்குது. இந்த ரொமான்டிக் காமெடி ஃபிளிக்கை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு டெய்லி 8 கொடுக்குற மார்க். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உலகம் முழுக்க February 14 லவ்வர்ஸ் டே கொண்டாடும் போது ஒரே ஒரு நாடு மட்டும் வருஷம் ஃபுல்லாக 12 மாதமும் January 14 December 14 வரைக்கும் எல்லா மாதமும் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற நாடு எது? அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா. இந்த நாட்டில் தான் 12 மாதமும் 14ஆம் தேதி அன்னைக்கு டைரி டே, சில்வர் டே, கிரீன் டே, வேலண்டைன்ஸ் டேன்னு இந்த மாதிரி வெவ்வேறு பேர்களில் கொண்டாடுவாங்க. Question of the day, அதாவது இன்னையோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு யூனிவர்சிட்டி பில்டிங்ஸை ஏரியல் வியூ இல்லைனா கூகுள் வியூவில் பார்க்கும்போது பில்டிங்ஸ் எல்லாம் தமிழ்நாடுன்னு தமிழ் லெட்டர்ஸில் இருக்கும்? ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி கேமரா வாய்ஸ் ஓவர் செஞ்சுருப்பேன். இதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.